முதலாவது கேள்வி ஒரு கதை தொழிற்பாட்டு முதலின் தொழிற்பாட்டினை அளக்க பயன்படுத்தப்படும் எஸ்ஐ அலகு. இது நேரடியான கேள்வி. ஆன்சர் பெக்கரல். கிரே ஊட்டினை அளக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுது. இது ஒரு கிலோகிராம் திணிவுள்ள பதார்த்தம் உறிஞ்சுகின்ற கதிர்ப்பு சக்தியின் அளவு. சிவேட் உடல்நலக்கேட்டினை அளக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுது. இது உயிருள்ள இழையங்கள் கதிர்ப்பு சக்தியை உறிஞ்சும் போது அதனால் ஏற்படுகின்ற உயிரியல் விளைவுகளை அளக்கிறதுக்காக பயன்படுத்தப்படும். இரண்டாவது கேள்வி ஒரு குறித்த நீள அளவீட்டின் சதவீத வலுவை ஒரு வீதத்திற்கு கீழே பேண வேண்டி உள்ளது. அளவீட்டு உபகரணத்தின் காரணமாக உள்ள வலு 1 மில்லிமீட்டர் எனின் அளக்கும் நீளம். சதவீத வலு சமன் இழிவெண்ணிக்கையின் கீழ் உண்மை வாசிப்பு தர 100. இங்கு சதவீத வலு 1 இழிவெண்ணிக்கைக்காக அளவீட்டு உபகரணத்தின் காரணமாக உள்ள வலு 1 மில்லிமீட்டரை பயன்படுத்தியும் கீழ் எல் தர 100. வாசிப்பு 100 மில்லிமீட்டர் அதாவது 10 சென்டிமீட்டர். சதவீத வலு 1% குறைவாக இருக்கணும்டா நீள அளவீடு 10 சென்டிமீட்டரிலும் பார்க்க கூடுதலாக இருக்கணும். ஆன்சர் மூன்றாவது கேள்வி நீரின் கொதிநிலையையும் பனிக்கட்டியின் உருகு நிலையையும் பயன்படுத்தி ஒரு சீரான துளையாறை உள்ள ஒரு குறித்த கண்ணாடியுள் திரவ வெப்பமானி தரங்கணிக்கப்பட்டுள்ளது. பின்வரும் இயல்புகளில் இவ்வெப்பமானியில் பயன்படுத்தப்படும் ஒரு வெப்பமான திரவம் கொண்டிருக்க வேண்டிய மிகவும் அத்தியாவசியமான இயல்பு யாது? ஸோ இங்கே வெப்பமானியை தரங்கணிக்கும் போது பனிக்கட்டிட உருகுநிலை 0% நீரின் கொதிநிலை 100% அடுத்து வெப்பமானியை தரங்கணிப்போம். வெப்பமானி சீரான துளையாறை உள்ள ஒரு கண்ணாடி. ஆகவே இங்கே 0% 100% அளவீடுகளை எடுத்து அது கிடைப்பட்ட நீள அளவீட்டை 100 சம அளவீடுகளாக பிரிக்கணும். இதற்குரிய காரணம் இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வெப்பமான திரவம் சீரான கனவள விரிவை கொண்டிருக்குன்னு சொல்லி எடுத்து 100 சம அளவீடுகளாக பிரிக்கிறோம். ஆகவே இதுக்குரிய ஆன்சர் 2வது கட்டாயம் சீரான கனவள விரிவு தேவைப்படும். 1வது ஆன்சர் உயர் கனவளவு விரிகை திறன். உயர் கனவளவு விரிகை திறன் உணர்திறனை அதிகரிக்கிறதுக்கு தேவைப்படும். சிறிய வெப்பநிலை மாற்றத்திற்கும் வெப்பமானி கூடிய துலங்களை காட்டணும். 3வது ஆன்சர் உயர் வெப்ப கிடத்தாறு. இது விரைவான துலங்களுக்கு தேவைப்படும். 4வது தாழ் தன்வெப்ப கொள்ளளவு. தன்வெப்ப கொள்ளளவு குறையும் போது வெப்பமானிட செம்மை அதிகரிக்கும். 5வது தாழ் ஆவியமுக்கம். திரவங்கள ஆவியமுக்கம் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதிகரிக்கும். ஆனால் இங்கே கண்ணாடியுள் திரவ வெப்பமானியில் ஆவியமுக்கம் ஒரு முக்கியமான காரணியாக இருக்காது. 4வது கேள்வி மின்காந்த அலைகள் பற்றி பின்வருவனவற்றில் எது உண்மையானதன்று? 1வது மின்காந்த புலங்களின் திசைகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை. இது சரி. மின்புலமும் காந்தப்புலமும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக அசையும். 2வது கதிசொலுத்துகை ஊடகத்தை சார்ந்திருப்பதில்லை. இது புலம். கதிசொலுத்துகை கட்டாயம் ஊடகத்தின் முறிவு சுற்றியை சார்ந்திருக்கும். அதாவது ஊடகத்தில் முறிவு சுற்றி அதிகரிக்கும் போது கதிசொலுத்துகை வேகம் குறைவடையும். முறிவு சுற்றி குறையும் போது அலைகள் வேகம் கூடும். 3வது செலுத்துகைக்கு ஒரு திரவிய ஊடகம் கட்டாயம் தேவைப்படுவதில்லை. சரி. மின்காந்த அலைகள் வெற்றிடம் ஊடகம் 2லையும் பயணிக்கக்கூடியது. விருத்தி அலைகள் பயணிக்கிறதுக்கு தான் கட்டாயம் ஒரு ஊடகம் ஒன்று தேவைப்படுது. 4வது அலையின் செலுத்துகை திசையானது மின்காந்த புலங்களின் திசைகளுக்கு செங்குத்தானது. இதுவும் சரி. அலை செலுத்துகின்ற திசைக்கு செங்குத்தாக மின்புலமும் காந்தப்புலமும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக அசையும். 5வது இரு ஊடகங்களுக்கு இடையேயான வரைபாட்டில் தெரிக்கலாம். எல்லா அலைகளும் தெருமேற்பரப்பொன்றில் படும்போது தெரிப்படையும். 5வது கேள்வி மாணவன் ஒருவன் ஓர் அழுத்தமானி கம்பியின் வால்ட்டளவு உணர்திறனை அதிகரிக்க செய்வதற்கு ABC என்னும் பின்வரும் 3 முறைகளை தெரிவித்துள்ளான். ஏ கம்பியின் நீளத்தை அதிகரிக்க செய்தல். பி கம்பியுடன் தொடராக ஒரு தடையை தொடுத்தல். சி கம்பிக்கு குறுக்கே பிரயோகிக்கப்படும் வால்ட் அளவை அதிகரிக்க செய்தல். இங்கே ஒரு அழுத்தமானியை எடுத்தோம்னா அழுத்தமானியில் 2 சுற்றுகள் காணப்படுது. முதன்மை சுற்று துணை சுற்று. இதில் நாங்கள் துணை சுற்றுள்ள அழுத்த வித்தியாசத்தை மாற்றி அது குறுக்கே உள்ள அழுத்தத்தை முதன்மை சுற்றை பயன்படுத்தி அளப்போம்.
வோல்டளவு உணர்திறன்றது ஓரலகு நீளத்திற்கு குறுக்கேயான அழுத்த வீழ்ச்சி. அழுத்தமானி கம்பிக்கு குறுக்கேயான அழுத்த வீழ்ச்சி குறைவடையும் போது அதன் உணர்திறன் அதிகரிக்கும், அதாவது வியின் கீழ் ஏற்படுத்திறன் குறையணும். ஏ கூற்றில் கம்பிட நீளத்தை அதிகரிக்கும் போது வியின் கீழ் ஏற்படுத்திறன் குறையும், உணர்திறன் அதிகரிக்கும். பி, கம்பியுடன் தொடராக ஒரு தடையை தொடக்கும் போது அழுத்தமானி கம்பிக்கு குறுக்கையான அழுத்த வீழ்ச்சி குறையும், ஆகவே இங்கேயும் உணர்திறன் அதிகரிக்குது. சி, கம்பிக்கு குறுக்கே பிரயோகிக்கப்படும் வோல்டளவை அதிகரிக்க செய்தல். வோல்டளவு அதிகரிக்கும் போது வியின் கீழ் எல் படித்திறன் கூடும், உணர்திறன் குறையும். இங்கு கூற்று ஏ பி சரி, ஆன்சர் ரெண்டாவது. ஆறாவது கேள்வி, ஒரு குறித்த நிலை மாற்றியில் முதன்மை சுருளில் 360 முறுக்குகளும் துணை சுருளில் 30 முறுக்குகளும் உள்ளன. இந்நிலை மாற்றியை பயன்படுத்தி பின்வரும் வோல்டளவு மாற்றல்களில் எது செய்யப்படுகின்றது? இங்கு முதன்மை சுருளில் முறுக்குகள எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதால இது ஒரு படிகுறை நிலைமாற்றி. நிலைமாற்றிகள் தொழிற்படுறதுக்கு ஆடலோட்டம் தேவைப்படும். ஆடலோட்டம் ஒன்று வழங்கினாத்தான் துணை சுருளில் மாறும் காந்தப்பாயம் ஒன்று தூண்டப்பட்டு மின்னோட்டம் ஒன்று உருவாகும். இங்கு ஆடலோட்டம் உள்ள ஆன்சர்ஸ் பார்த்தா 4வது மட்டும்தான். இதுக்கு நேரடியாகவே ஆன்சராக எடுக்கலாம். முதன்மை சுருளில் 360 முறுக்குகள், துணை சுருளில் 30 முறுக்குகள். ஆகவே இங்கே விகிதம் வந்து 12. முறுக்குகள எண்ணிக்கைக்கு வோல்டேஜ் நேர்விகித சமனாக இருக்கிறதால 4வது ஆன்சரில் 240 வோல்டேஜ் இன்புட்டும் 20 வோல்டேஜ் அவுட்புட்டும் கிடைக்குது, விகிதம் 12. 7வது கேள்வி, பின்வரும் அகத்தடைகளின் தொகுதிகளில் தரப்பட்டுள்ள சுற்றில் உள்ள ஓட்டம் ஐயையும் 1 கிலோ ஓம் தடையுக்கு குறுக்கே உள்ள வோல்டளவையும் அளப்பதற்கு தரப்பட்டுள்ள ஆம்பியர் மானியிலும் வோல்ட் மானியிலும் இருக்க வேண்டிய மிகச்சிறந்த அகத்தடைகளின் தொகுதி. இங்கு ஆம்பியர் மானிய தடையுக்கு தொடராக தொடுப்பும், வோல்ட் மானிய சமாந்தரமாக தொடுப்பும். ஸோ எம்பியமானி தொடராக தொடுக்கப்படுறதால இதர தடை மிகச்சிறியதாக இருக்கணும். தடை மிகச்சிறியதாக இருந்தால் தான் 1 கிலோ ஓம் தடைக்கு குறுக்கையாக பாய்கின்ற மின்னோட்டத்தில் ஏற்படுகின்ற வித்தியாசம் புறக்கணிக்கத்தக்கதாக இருக்கும். அதே மாதிரி 1 கிலோ ஓம் தடைக்கு குறுக்க வால்ட்மானியை தொடுக்கும்போது வால்ட்மானியிட தடை அகத்தடை மிகப்பெரியதாக இருக்கணும். லட்சிய வால்ட்மானி எடுத்த முடிவெளியாக இருக்கும். இங்கே தந்துள்ள ஆன்சரில் ஆம்பியர் மானிக்கு 1 ஓம் தடையும் வோல்ட் மானிக்கு 5 கிலோ ஓம் அகத்தடையும் கொடுக்கலாம். ஆன்சர் 1வது. 8வது கேள்வி, பின்வருவனவற்றில் எது பரப்பளவையின் ஒரு விளைவு அல்ல? இதில் 1வது ஆன்சர் கோள நீர்ச்சிறு துளிகள் உண்டாதல். நீர்ச்சிறுதுளிகள் உண்டாகிறது மேற்பரப்பிழுவையிட விளைவாக உருவாகுது. பொதுவாக திரவங்கள் மேற்பரப்பை மிகச்சிறியதாக பேன்றதுக்கு முனையும். ஸோ மேற்பரப்பில் உள்ள மூலக்கூறுகள் வந்து மூலக்கூறுகளுக்கு இடையில் ஒரு கவர்ச்சி விசை வந்து தொழிற்படப்போகுது. நீர் மூலக்கூறுகளுக்கு இடையே வந்து இந்த விசை தொழிற்படும். இது ஒருங்கிணையும் விசை. ஒத்த மூலக்கூறுகளுக்கிடையில் தொழிற்பட்ட அது ஒருங்கிணையும் விசை. ஒவ்வொரு மூலக்கூறுகளுக்கிடையில் தொழிற்படுகின்ற கவர்ச்சி விசை ஒற்றை பண்பு விசை. ஸோ இங்கே ஒரு நீர்ச்சிறுதுளி எடுக்கும்போது அதன் மையத்தை நோக்கி ஒவ்வொரு நீர்ச்சிறுதுளியிலையும் ஒவ்வொரு நீர் மூலக்கூறுகளையும் விசை வந்து தொழிற்பட போகுது. 2வது ஆன்சர் நீரின் மயத்துளை எழுப்பம். இதுவும் வந்து மேற்பரப்பு இழுவையிட ஒரு விளைவாக உருவாகுது. இங்கே கண்ணாடிக்கும் நீருக்கும் இடையேயான ஒற்றை பண்பு விசையிட பருமன் நீர் மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள ஒருங்கிணையும் விசையை பார்க்க பெரிதாக இருக்கிறதால பிறையுறு வந்து மேற்பரப்பில் உருவாகும். ஒரு குழிவுருவான பிறையுறு வந்து உருவாகுது.
மூன்றாவது நீர் மேற்பரப்புகளில் பூச்சிகள் அமுலாமல் நடப்பதற்கான ஆற்றல். பூச்சிகள்ற கால்களை வந்து ஒரு குமல் வடிவான பூச்சிகள்ற கால்களை வந்து ஒரு குமல் வடிவாக எடுத்த கால்கள் மூலமாக வந்து பூச்சிகள்ற நிறை பிரிக்கப்படுது. ஆகவே நிறை வந்து கீழ்நோக்கி தொலைப்படும் போது பூச்சிகள் வந்து அமுலாமல் இருக்கிறதுக்காக நீர மேற்பரப்புகள் வந்து இங்கே பயன்படுது. நான்காவது, ஒரு சவர்க்கார குமுளியின் உள்ளே இருக்கும் மிக அமுக்கம். சவர்க்கார குமுளி ஒன்று உருவாக கொள்ள வழி சவர்க்கார குமுளிக்குள்ளே சிறைப்படுது. ஆகவே இங்கே ஒரு மிகையமுக்கம் வந்து மையத்திலிருந்து வெளிநோக்கி தொலைப்படும். இந்த மிகையமுக்கத்தை சமப்படுத்துகிற விதமாக சவர்க்கார குமுளியில் உள்ள மேற்பரப்பு இழுவை தொலைப்படும். ஐந்தாவது, நீர் மேற்பரப்புகளில் இருந்து நீர் மூலக்கூறுகள் தப்பிச் செல்லல். இது சாதாரணமாக நீர் ஆவியாகிறது. மேற்பரப்புகளில் பொதுவாக நீர் மூலக்கூறுகள சக்தி வந்து அடியில் உள்ள மூலக்கூறுகளை பார்க்கவும் கூடுதலாக இருக்கும். ஸோ இங்கே இயக்க சக்தி அதிகரிக்கிறதால நீர் மூலக்கூறுகள் மேற்பரப்பிலிருந்து தப்பிச் செல்லும். இது ஆவியாதல். இதுக்குரிய ஆன்சர் ஐந்தாவது. ஒன்பதாவது கேள்வி, ஓர் ஈர்த்து இலை மீது நிற்கும் அலை ஒன்றை பற்றி சொல்லப்பட்ட பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஸோ இங்கே ஈர்த்து இலை பயன்படுத்தப்படுது. இங்கே உருவாகிற அலை குறுக்கலை, நிற்கும் குறுக்கலை உருவாகும். இதில் ஏ கூற்று, சக்தி இழைவழியே செலுத்தப்படுவதில்லை. ஆகவே இது நின்றலை என்றதால சக்தி இழைவழியாக கடத்தப்படாது, விருத்தி அலைகள் தான் சக்தியை இழைவழியாக கடத்தும். பி, ஒரு கணுவின் தானம் நேரத்துடன் மாறுவதில்லை. இது சரி. இழைவழியாக அலை அசையாமல் இருக்கிறதால கணுவின் தானம் இங்கே நேரத்தோடு மாறாது. சி, இலையிலுள்ள ஒவ்வொரு துணிக்கையினாலும் அடையப்படும் உயர்ந்தபட்ச இடப்பெயர்ச்சி இழைவழியே உள்ள அதன் தானத்தை சார்ந்தது. சரி, இங்கே கணு எடுத்த இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியம், முரண்கணு உள்ள இடப்பெயர்ச்சி மேக்சிமமாக இருக்கும். இது வீச்சத்துக்கு உச்ச வீச்சமாக இருக்க போகுது. இழைவழியே உள்ள ஒவ்வொரு புள்ளியிலும் அதுக்குரிய தானத்தை பொறுத்து ஒவ்வொரு புள்ளிடையும் உச்ச வீச்சம் வந்து வித்தியாசப்படப்போகுது. அதாவது அதில் இடப்பெயர்ச்சி தானத்தை பொறுத்து மாறும். முரண்கணுவாக இருந்தால் அது உச்ச வீச்சத்துக்கு சமனாக இருக்க போது கணுவில் இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியமாக இருக்கும். அதுக்கு இடைப்பட்டத்தில் வீச்சத்தை பார்க்க குறைவான ஒரு இடப்பெயர்ச்சி வரப்போகுது. இங்கே ஏபிசி மூன்று கூற்றுகளும் சரி, விட ஐந்து. பத்தாவது கேள்வி, தரப்பட்டுள்ள மெய்நிலை அட்டவணை கேட்ப பின்வரும் எந்த படலை அல்லது படலைகள் தொழிற்படுகின்றது அல்லது தொழிற்படுகின்றன? இங்க பீல தந்துள்ளது நொட்கேட். இங்க இன்புட் பூஜ்ஜியம் கொடுத்த அவுட்புட் ஒன்று வரும், இன்புட் ஒன்று கொடுத்த அவுட்புட் பூஜ்ஜியம் வரப்போகுது. ஆகவே இது சரி. QN கேட், இதில் நாங்கள் கொடுக்குற இன்புட் ரெண்டும் வந்து பெருக்கப்படும். இதில் ஒரு இன்புட் 5 வோல்டேஜ் கொடுக்குறாங்க. ஆகவே இங்கே இன்புட் வந்து 1. ஏக்கு 0 கொடுக்கும்போது இங்கே Fக்குரிய அவுட்புட் 0, ஏ 1 இருந்தால் Fக்குரிய அவுட்புட் 1. ஆகவே N கேட் வராது. ஆரில் உள்ளது XOR கேட். எக்ஸோர் கேட்டில் ஒரே இன்புட் கொடுத்தோம்னா அவுட்புட் 0 வரும், வேறு வேறு இன்புட் அதாவது 0 உம் 1 உம் கொடுத்தா அவுட்புட் 1 வரப்போகுது. ஆகவே இங்கே ஏக்கு 0 கொடுக்கும்போது கொடுக்குற இன்புட் 0 1, ஆகவே அவுட்புட் 1, வேறு வேறு இன்புட்டை கொடுக்குறோம். ஏக்கு 1 கொடுக்கும்போது ரெண்டும் ஒரே இன்புட்டை கொடுக்குறதால வார அவுட்புட் வந்து 0. அவங்க பிஎம் 6 சரி. நாலாவது ஆன்சர். பதினோராவது, டிரான்சிஸ்டரை தகுந்தவாறு தொழிற்படுத்தி ஒரு பொருத்தமான ஓட்டத்தை பெறுவதற்கு
காட்டப்பட்டுள்ள சந்திகளுக்கு குறுக்கே பிரயோகிக்கப்பட வேண்டிய அழுத்த வித்தியாசத்தின் முனைவுத்தன்மைகளை காட்டப்பட்டுள்ள எந்த உரு அல்லது உருக்கள் சரியாக காட்டுகின்றது அல்லது காட்டுகின்றன. முதலாவது தந்துள்ளது இருமுனைவு டிரான்சிஸ்டர் என்பிஎன் வகைக்குரியது. என்பிஎன் வகையில் அடி காலி சார்பாக நேர் அழுத்தத்தில் இருந்த உயிர்ப்பான நிலையில் பேணப்படும். ஏ சரி. பி பிஎன்பி வகைக்குரிய இருமுனைவு டிரான்சிஸ்டர், இங்கே காலி சார்பாக அடி மறை அழுத்தத்தில் இருந்தால் தான் உயிர்ப்பான நிலையில் பேணப்படும். பி வராது. சி ஒருமுனைவு டிரான்சிஸ்டர் என் அலைவரிசை, இங்கே முதல் சார்பாக படலை மறை அழுத்தத்தில் இருந்தால்தான் இங்கே விரியலாக்கியாக தொழிற்படும். ஆகவே சியும் வராது, ஏ மட்டும் சரி. முதலாவது ஆன்சர். பன்னெண்டாவது, ஒருவரின் உடல் வெப்பநிலை 35 °C இருக்கும்போது உடலிலிருந்து காணப்படும் கதிர்ப்பின் உச்ச அலைநீளம் 9.4 µm நடைபெறுகின்றது. அவருடைய உடல் வெப்பநிலை 39 °C அதிகரித்தால் உச்ச அலைநீளம் கரும்பொருட்கதிர்ப்பு நிலைமைகள் பிரயோகிக்கப்படலாம் என கொள்க. அகன்னாங்க இங்கே வீணின் இடப்பெயர்ச்சி விதியை பயன்படுத்தலாம். வீணின் இடப்பெயர்ச்சி விதி அலைநீளம் தர தனி வெப்பநிலை ஒரு மாறிலியாக பேணப்படுது. ஆரம்பத்தில் 35 °C உடல் வெப்பநிலை இருக்கும்போது தனி வெப்பநிலை 35 + 273 லெம்டா 9.4 சமன் 39 °C உள்ள லெப். இப்போ 39 °C லெம்டா வந்து இங்கே வித்தியாசப்பட போது வெப்பநிலை அதிகரிக்கிறதால. இங்கே தனி வெப்பநிலை 39 + 273. ஸோ இங்கே சுருக்கும்போது லெம்டா சமன் 77 × 78 = 9.4 µm. மூன்றாவது ஆன்சர். 13வது, ஓர் இயங்கும் ஜெட் விமானம் 150 dB என்னும் ஓர் உயர்ந்தபட்ச ஒளிச்செறிவு மட்டத்தை உருவாக்கலாம். கேட்டலிற்கான தொடக்க மட்டத்தில் உள்ள ஒளிச்செறிவு 10 × 12 Wm·2 என எடுக்க. ஜெட் விமானத்தினால் உருவாக்கப்படும் ஒளியின் உயர்ந்தபட்ச செறிவு Wm·2. ஸோ இங்கே ஒளிச்செறிவு பீட்டா சமன் 10 log I·0. பீட்டா 150, ஐ நாங்கள் காணணும். I·0 10 × 12. ஆகவே ஐ 1000 Wm·2. ஐந்தாவது ஆன்சர். 14வது கேள்வி, ஓர் அசையாத ஏரியின் மேற்பரப்புக்கு மேலே காற்று வீசும்போது உறவில் காட்டப்பட்டவாறு நீரில் மிதக்கும் ஓர் ஆகாய தாமரை கொத்து வேகம் வியுடன் காற்றின் திசையில் இயங்குவதாக காணப்படுகின்றது. பின்வரும் வி பற்றிய கூற்றுக்களை கருதுக. ஏ, வியின் பருமனானது வளிமூல கூறுகளிலிருந்து கொத்துக்கு உந்தம் இடமாற்றப்படும் வீதத்தை சார்ந்தது. ஸோ இங்கே உந்தம் இடமாற்றப்படும் வீதம்ன்றது வளிமூலக்கூறுகளால் தாவரத்துக்கு வழங்கப்படுகின்ற விசை. ஆகவே இங்கே ஆரம்பத்தில் நீர்நிலையாக இருக்கிறதால கட்டாயம் வளிமூலக்கூறுகளால் ஒரு விசை ஒன்று வழங்கப்படும் போது இயக்கம் ஒன்று ஆரம்பமாக போகுது. இங்கே தாவரம் காற்றின் திசையில் அசையும் போது அதுக்கு எதிரான திசையில் நீரின் பிசுக்கு விசை வந்து தொழிற்பட போகுது. காற்று மூலக்கூறுகளால் வழங்கப்படுகின்ற விசையும் நீரால் வழங்கப்படுகின்ற பிசுக்கு விசையும் சமனாகி மாறா வேகம் வியை அடையும். இது இந்த தாவரத்தில் முடிவு வேகம். அவை முடிவு வேகத்தை அடைந்த பிறகு அடுத்த பி கூற்று பார்த்தோம்னா, வியின் பருமனானது நீரின் பிசுக்குமையை சார்ந்தது. இதுவும் சரி. ஆக இங்கே விசை வழங்குறது ஒன்று காற்று மூலக்கூறுகள், அதனால் வளிமூலக்கூறுகளிலிருந்து கொத்துக்கு உந்தம் இடமாற்றப்படும் வீதம், அடுத்தது வியின் பருமன் நீரின் பிசுக்குமையை சார்ந்தது. இந்த ரெண்டு விசைகளும் தொழிற்படுது, அதனால் ரெண்டும் வேகத்தை வந்து பாதிக்கும். சி, வியின் பருமனானது கொத்தின் திணிவை சார்ந்தது. இந்த ரெண்டு விசைகள்லேயும் கொத்துற திணிவு பங்களிப்பு செலுத்தாது. ஆகவே சி கூற்று வராது. ஏ பி ஆன்சர். 2வது
பதினைந்தாவது கேள்வி. வழியில் நிலைக்குத்தாக விழும் ஒரு பொருள் நான்கு துண்டுகளாக சடுதியாக வெடிக்கின்றது. பின்வரும் வரிப்படங்களில் எது வெடிப்புக்கு உடனடியாக பின்னர் துண்டுகளின் இயக்கத்தின் இயல்தகு திசைகளை காட்டுகின்றது? இங்கே வெடிப்புக்கு உடனடியாக பின்னர்னு சொல்கிறதால இங்கே பொருளில் இருந்து அகச்சக்தியை பயன்படுத்தி தான் வெடிப்புக்கு பின்னர் உள்ள துண்டுகள் வந்து இயங்கும். ஸோ இங்கே உந்தம் வந்து புற விசைகள் வந்து தொலைப்படாததால் உந்தம் காக்கப்படும். உந்த காப்பு விதி வந்து பயன்படுத்தணும். ஆரம்பத்தில் பொருள் எடுத்தோம்னா கீழ் நோக்கு இயங்குது. ஆகவே கடைசியாக துண்டுகள் வெடித்த பிறகும் ஒவ்வொரு துண்டுரையும் திசைகளை எடுத்து அதுக்குரிய விளையுள் திசைகளை எடுத்தோம்னா அதுவும் கீழ் நோக்கி வரணும். முதலாவது ஆன்சரில் இடது பக்கமாக ஒரு கிடைக்கூறு ஒன்று வருது. அதை சமப்படுத்துறதுக்கு வலத்திசையில் எந்த துண்டும் வந்து அசையலை. ஆகவே முதலாவது ஆன்சர் வராது. ரெண்டாவது ஆன்சரில் சமப்படுத்தப்படாத வலது பக்கத்தில் ஒரு சமப்படுத்தப்படாமல் வலது பக்கத்தில் ஒரு துண்டு அசையுது. ஆகவே இதுவும் வராது. மூன்றாவது ஆன்சரில் விலையில் பார்த்தோம்னா அது மேல் நோக்கி வரும். ஆரம்பத்தில் உள்ளது கீழ் நோக்கின்றதால் மூன்றாவது ஆன்சர் வராது. நான்காவது ஆன்சரில் வலது பக்கமாக ஒரு துண்டுற கிடைக்கூறு ஒன்று தொழிற்படுது. அதை சமப்படுத்துறதுக்கு இடது பக்கம் ஒரு கூறு இல்லை. ஆகவே நான்காவது ஆன்சரும் வராது. ஐந்தாவது ஆன்சரில் விலையில் பார்த்தோம்னா அதில் திசை கீழ் நோக்கி வரப்போகுது. இதுக்குரிய ஆன்சர் ஐந்தாவது. பதினாறாவது கேள்வி. இடப்பெயர்ச்சி நேர வரைவில் காட்டப்பட்டுள்ள இரு நேர்கோடுகள் நேரம் டீசமன் பூஜ்ஜியத்தில் ஓய்விலிருந்து புறப்பட்டு நேர் எக்ஸ் திசை வழியே இயங்கும் ஏபி என்னும் இரு பொருள்களின் இயக்கங்களை வகை குறிக்கின்றன. பொருள்களின் இயக்கங்கள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானது? முதலாவது, பொருள் ஏயானது பொருள் பியிலும் பார்க்க நீண்ட நேரத்திற்கு சென்றுள்ளது. இது போல ரெண்டு பொருள்களும் நேரம் டீசமன் பூஜ்ஜியத்தில் ஆரம்பித்து நேரம் டீசமன் டி நோட்டில் முடியுது. ஆகவே ரெண்டு பொருள்களும் பயணித்த நேரம் சமனாக இருக்கும். ரெண்டாவது, டீசமன் டி நோட்டாக இருக்கும் போது பொருள் பியானது பொருள் ஏயிலும் பார்க்க கூடுதலான ஓர் இடப்பெயர்ச்சியை செய்துள்ளது. ஸோ டிடி வரைவில் இடப்பெயர்ச்சி ஒய் அச்சால் தரப்படுது. இங்கே பிக்குரிய இடப்பெயர்ச்சி பார்த்தோம்னா ஏக்குரிய இடப்பெயர்ச்சியும் பார்க்க குறைவாகத்தான் இருக்குது. மூன்றாவது கூற்று, பொருள் ஏயானது பொருள் பியிலும் பார்க்க கூடுதலான வேகத்தை கொண்டுள்ளது. இடப்பெயர்ச்சி நேர வரைப்புள்ள பொருள் ஒன்று வேகம் வரைபுற படித்திறனால் தரப்படுது. ஸோ இங்கே ஏயின் படித்திறன் பியின் படித்திறனை பார்க்கக்கூட. ஆகவே ஏயின் வேகம் பியின் வேகத்தை பார்க்கக்கூட. மூன்றாவது கூற்று சரி. நாலாவது, பொருள் ஏயானது பொருள் பியிலும் பார்க்க கூடுதலான ஆர்முடுகளை கொண்டுள்ளது. இங்கே ரெண்டு பொருளும் மாறா வேகத்தில் இயங்குறதால ஆர்முடுகள் பூஜ்ஜியம். ஐந்தாவது, இரு நேர்கோடுகளும் ஒன்றையொன்று குறுக்கிடும் புள்ளியில் இரு பொருள்களும் ஒரே வேகத்தை கொண்டுள்ளன. வீட்டி வரைவுலகம் இரு வரைவுகளும் ஒன்றையொன்று குறுக்கிடும் போது ஒரே வேகத்தை கொண்டிருக்கும். இங்கே டிடி வரைவுல ஒன்றையொன்று குறுக்கிடும் போது ரெண்டு பொருளும் ஒரே பாதையில் பயணித்தால் ரெண்டும் ஒன்றையொன்று சந்திக்கும். பதினேழாவது கேள்வி. நிறை 5000 நியூட்டனை உடைய ஓர் உயர்த்தி 5000 நியூட்டன் சுமையொன்றை காவுகின்றது. அது ஒரு கட்டடத்தில் நிலைக்குத்தாக மேல் நோக்கி இயங்கும் போது 20 செகண்ட்களில் இரண்டாம் தளத்திலிருந்து 12ஆம் தளத்திற்கு மாறா வேகத்தில் செல்கின்றது. ஒவ்வொரு தளத்தினதும் உயரம் 4 மீட்டர் ஆகும். மாறா வேகத்தில் இயங்கும் போது புவியீர்ப்புக்கு எதிராக உயர்த்தியையும் சுமையையும் உயர்த்துவதற்கு மோட்டரினால் பிறப்பிக்கப்படும் வலுவில் 80% மாத்திரம் நுகரப்படுமெனின் மோட்டரின் வலு. இங்கே மொத்த விசை பார்த்தோம்னா உயர்த்தி சுமை இரண்டும் சேர்ந்து 10000 நியூட்டன். உயர்த்தி மாறா வேகத்தில் இயங்குறதால வலு சமன் FV என்ற சமன்பாட்டை பயன்படுத்தியிலும் வேகத்துக்கு அசைந்த தூரம் பார்த்தா 2ஆம் தளத்திலிருந்து 12ஆம் தளத்திற்கு அசையுது. ஒரு தளம் 4 மீட்டர். ஆகவே 40 மீட்டர் தூரம் அசையுது 20 செகண்டில்.
வலு 20 கிலோவாட். இது பயன்படுத்தப்பட்ட 80% வலு. ஆக மோட்டார் வலு பார்த்தோம்னா 100% வரப்போகுது. 20 × 80 × 100 25 கிலோவாட். ரெண்டாவது ஆன்சர். 18வது கேள்வி. ஏபிசி என்னும் 3 ஒரு நிற ஒளிக்கற்றைகள் ஒரே செறிவை கொண்டுள்ளன. அது ஒரு செகண்டில் ஓர் அலகு பரப்பளவினூடாக பாயும் சக்தி. எனினும் கற்றை ஏயுடன் தொடர்புபட்ட அலைநீளம் கற்றை பியுடன் தொடர்புபட்ட அலைநீளத்திலும் பார்க்க நீளமானதாகவும் கற்றை சியுடன் தொடர்புபட்ட மீடிரன் கற்றை ஏயுடன் தொடர்புபட்ட மீடிரனிலும் பார்க்க சிறியதாகவும் உள்ளன. 3 கற்றைகளினதும் ஃபோட்டன் பாயம் ஒரு செகண்டில் ஓரலகு பரப்பளவின் குறுக்கே செல்லும் ஃபோட்டன்களின் எண்ணிக்கை ஏறுவரிசையில் எழுதப்படும் போது. ஸோ இங்கே ஏட அலைநீளம் பீட அலைநீளத்தை பார்க்க கூட. ஆகவே ஏட மீடிரன் பீட மீடிரனை பார்க்க குறைய, சீட மீடிரன் ஏட மீடிரனை பார்க்க குறைய, மீடிரனை ஏறுவரிசைப்படுத்துகிறோம்னா சிஏபி என்று வரும். இங்கே செறிவு தந்திருக்காங்க. ஓரலகு நேரத்தில் ஓரலகு பரப்பளவு கூடாக பாயும் சக்தி. ஆகவே இயின் கீழ் ஏடி, இக்கு பதிலாக NHF பயன்படுத்தியலும். இதில் ஃபோட்டோன் பாயம் எடுத்தோம்னா ஓரலகு நேரத்தில் ஓரலகு குறுக்குவெட்டு பரப்புக்கு குறுக்கே பாயும் ஃபோட்டோன்களின் எண்ணிக்கை எண்ணின் கீழ் ஏடி. இது இங்கே ஹெச் ஒரு மாறிலி, செறிவு 3 அலைகளுக்கும் சமனாக இருக்குது. ஆகவே ஐ ஒரு மாறிலி, ஃபோட்டோன் பாயம் மீடிரனுக்கு நேர்மாறு விகித சமனாக வரும். ஆகவே ஃபோட்டோன் பாயத்தை ஏறுவரிசைப்படுத்தும் போது BAC ரெண்டாவது ஆன்சர். 19வது கேள்வி. ஓர் அலுமினிய கோளினதும் ஓர் செப்பு கோளினதும் வெப்பநிலையானது அறை வெப்பநிலையிலிருந்து டீட்டா பாகைசி என்னும் ஓர் அளவினால் அதிகரிக்கப்படும் போது அவற்றின் ஆரம்ப நீளங்களின் பின்ன அதிகரிப்புகளை ALLCU ஆகியன முறையே வகை குறிக்கின்றன. பின்வரும் வரைவுகளில் எது டீட்டா பாகைசியுடன் அலுமினியம் LCU ஆகியவற்றின் மாறல்களை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிக்கின்றது. அலுமினியம் செம்பு ஆகியவற்றின் ஏகபரிமாண விரிகைத்திறன்கள் தந்திருக்காங்க. ஸோ இங்கே சமன்பாடு டெல்டா எல் சமன் எல் நோட் அல்ஃபா டீட்டாவை பயன்படுத்துகிறோம். டெல்டா எல்லின் கீழ் எல் நோட் சமன் அல்ஃபா டீட்டா வை சமன் MX வரைவு கிடைக்கும். ஸோ இங்கே படித்திறன் பார்த்த படித்திறன் அல்ஃபா. இங்கே அல்ஃபா அலுமினியத்துக்கு செம்பை விட அதிகமாக இருக்கிறதால அலுமினியத்துக்குரிய வரைவு செம்புட வரைவை பார்க்க படித்திறன் கூடியதாக இருக்கணும். வயசமன் MX வாரத்தால் ரெண்டும் உற்பத்திக்கூடாக செல்கிற நேர்கோட்டு வரைவு. முதலாவது ஆன்சர். இருபதாவது கேள்வி. அண்மைக்கால வெப்ப பருவத்தில் செங்கற்களினால் செய்யப்பட்ட ஒரு வீட்டில் இருக்கும் அடைத்த எண்ணல்கள் உள்ள ஒரு குறித்த அறையின் இராக்கால வெப்பநிலை 35 பாகைசி என அவதானிக்கப்பட்டுள்ளது. ஒருவர் இரவில் சில நிமிடங்களுக்கு அறையின் எண்ணல்களை திறந்து வீட்டிற்கு வெளியே உள்ள 27 பாகைசியிலான குளிரான வழியை அறையினுள் நிரப்புவதற்கு அனுமதித்தார். எண்ணல்கள் மீண்டும் ஒரு தடவை அடைக்கப்பட்டதும் அறையின் வெப்பநிலை விரைவாக கிட்டத்தட்ட 35 பாகைசியிற்கு திரும்பியமையை அவதானித்தார். அவதானித்த விளைவை விளக்குவதற்கு அவர் முன்மொழிந்த பின்வரும் காரணங்களில் எது பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கும். ஸோ இங்குள்ள நிலைமையை பார்த்தா அறைக்குள்ள 35 பாகைசியில் வழி இருக்குது, வெளியில் 27 பாகைசி. எண்ணல்களை திறந்து வழியை நிரப்புறத்தால் 27 பாகைசிக்கு உள்ளுக்குள்ளே வழி வருது. திரும்பவும் எண்ணல்களை மூடுறதால வழியிட வெப்பநிலை 35 பாகைசியாக அடைஞ்சிருது. இங்கே ஒரு அடைத்த தொகுதியை வந்து கருதுகிறோம். அடைத்த தொகுதின்னு கருதக்கொள்ள இங்கே 27 பாகைசிலேருந்து 35 பாகைசிக்கு வழியிட வெப்பநிலை அதிகரிக்கணும்னா வெப்பம் தொகுதியிலிருந்து தான் கிடைக்கணும். ஸோ இங்கே செங்கற்களால் பகல் நேரத்தில் சேமிக்கப்படுகின்ற வெப்ப சக்தியை
வளிட வெப்பநிலை 27-ல் இருந்து 35°C அதிகரிச்சிரத்துக்கு பயன்படுத்தப்படுது. ஸோ இப்படி வெப்பத்தை வளிமூலக்கூறுகள் பெறும்போது வளிமூலக்கூறுகள் வந்து விரைவாக அசையும். விரைவாக அசையிறதோடு மோதுகை வீதமும் அதிகரிக்க போகுது. வளிமூலக்கூறுகள் சுவரோட மோதும் போது அதாலேயும் வெப்பம் வந்து வெளியிடப்படும். ஸோ இங்கே முதலாவது அறையினுள்ளே வளிமூலக்கூறுகள் விரைவாக இயங்குதல். சரி, இதனால் வெப்பம் வந்து வெளியிடப்படுது. ரெண்டாவது சுவர்களுடன் வளிமூலக்கூறுகள் மோதுதல், இதனாலும் வெப்பம் வந்து வெளியிடப்படும். மூன்றாவது வளியின் தாழ்ந்த தன்வெப்ப கொள்ளளவு. தன்வெப்ப கொள்ளளவு குறையிருக்கிறதால வளி விரைவாக வெப்பத்தை வந்து பெற்றுக்கொள்ளலும். அதாவது வெப்பநிலை மாற்றத்துக்கு தேவையான வெப்பசக்தியோட அளவு குறைவாக இருக்கும், ஆகவே விரைவாக வந்து வெப்பநிலை அதிகரிக்கும். நான்காவது வளியின் தாழ்ந்த வெப்ப கடத்தாறு. வளிட வெப்ப கடத்தாறு குறைவாக இருந்தால் வெப்பநிலை அதிகரிக்கிறதுக்கு டைம் கூட எடுக்கும். இங்கே வளி வந்து விரைவாக 35°C திரும்புது, ஆகவே தாழ்ந்த வெப்ப கடத்தாறு இருந்தால் இந்த சந்தர்ப்பத்துக்கு வந்து இது சரி வராது. ஐந்தாவது செங்கற்சுவர்களில் உயர் தன்வெப்ப கொள்ளளவு. செங்கற்சுவர்கள தன்வெப்ப கொள்ளளவு உயர்வாக இருந்தால் பகல் நேரத்தில் வெப்பசக்தியை வந்து சேமித்து வைக்கும். இரவில் வந்து சேமித்து வைத்த வெப்பசக்தியை வந்து வெளியிடுறதால வளிட வெப்பநிலை வந்து இங்கே அதிகரிக்குது. ஆகவே இங்கே பொருத்தம் இல்லாதது நாலாவது தாழ்ந்த வெப்ப கடத்தாறு. 21வது பூஜ்ஜியம் பாகிசியில் இருக்கும் 1 கிலோகிராம் திணிவுள்ள ஒரு பனிக்கட்டி சதுரமுகியின் உள்ளே உறவில் காணப்படுகின்றவாறு ஒரு சிறிய உலோகக் கோளம் சிறைப்படுத்தப்பட்டுள்ளது. இப்பனிக்கட்டி சதுரமுகி முற்றாக உருகி பூச்சியம் பாகிசியில் நீரை ஆக்குவதற்கு 300 கிலோஜூல் வெப்பசக்தி தேவைப்படுவதாக காணப்பட்டுள்ளது. பனிக்கட்டியின் உருகல் தன்மறை வெப்பம் 330 கிலோஜூல் பர் கிலோகிராம் ஆகும். உலோகக்கோளத்தின் திணிவு கிராமில் அன்னளவாக. ஸோ இங்கே நிலைமாற்றம் மட்டும் நடக்குது. நிலைமாற்றம் நடக்கிறப்போ வெப்பநிலையில் வித்தியாசம் ஏற்படாது. ஆகவே இங்கே உலோகக்கோளத்தில் வெப்பம் உறிஞ்சப்படவோ வெளியிடப்படவோ இல்லை. கொடுக்குற வெப்பம் முழுக்க பனிக்கட்டி உருகி நீராக மாறுறதுக்கு மட்டும் பயன்படுத்தப்படுது. ஸோ கியூ சமன் எம்எல்ல பாவிச்சோம்ல கியூ 300 ஜூல் சக்தி வழங்குகிறோம். நீர திணிவை காணணும் L330. ஸோ இங்கே நீர திணிவு 909 கிராம். இப்போ உலோகத்திர திணிவு 91 கிராம். மூன்றாவது ஆன்சர். 22வது கேள்வி, ஒரு லட்சிய வாயு பிவி வரிப்படத்தில் காணப்படுகின்றவாறு நிலை ஏயிலிருந்து நிலை பியிற்கு ஏசிபி ஏடிபி என்னும் இரு பாதைகளினூடாக எடுத்து செல்லப்படுகின்றது. பாதை ஏசிபியினூடாக செல்லும் போது வாயுவினால் 100 ஜூல் வெப்பம் உறிஞ்சப்படுகின்றது, அத்துடன் 50 ஜூல் வேலை செய்யப்படுகின்றது. பாதை ஏடிபியை எடுக்கும் போது வாயுவினால் செய்யப்படும் வேலை 10 ஜூல் எனின் பாதை ஏடிபியின் போது வாயுவினால் உறிஞ்சப்படும் வெப்பத்தின் அளவு. இங்கு ஆரம்ப புள்ளி இறுதி புள்ளி 2 பாதைகளுக்கும் பொதுவானது. ஆகவே 2 பாதைகளின் ஊடாகவும் அகச்சக்தியில் ஏற்பட்ட மாற்றம் சமனாக இருக்கும். இந்த டெல்டா கியூ சமன் டெல்டா யூ பிளஸ் டெல்டா டபிள்யூ. டெல்டா கியூ வாயுவால் உறிஞ்சப்படுகின்ற வெப்பத்திற அளவு, டெல்டா யூ அகச்சக்தியில் ஏற்படுற மாற்றம், டெல்டா டபிள்யூ வாயுவால் செய்யப்படுகின்ற வேலை. இங்கே டெல்டா யூ சமன் டெல்டா கியூ மைனஸ் டெல்டா டபிள்யூ. இரு பாதைகளிலேயும் டெல்டா யூ அகச்சக்தி மாற்றம் சமனாக இருக்கிறதால டெல்டா கியூ மைனஸ் டெல்டா டபிள்யூ சமன். ஏசிபி பாதை அடுத்த டெல்டா கியூ 100, வாயுவால் செய்யப்பட்ட வேலை 50 ஜூல். ஏடிபி பாதையில் டெல்டா கியூ நாங்கள் காணணும், வாயுவால் செய்யப்பட்ட வேலை 10 ஜூல். ஆகவே ஏடிபி பாதையின் ஊடாக வாயுவால் உறிஞ்சப்பட்ட வெப்பத்திர அளவு 60 ஜூல். நான்காவது விட. 23வது கோல் ஏயிற்குரிய விகிதம். கோலின் திணிவின் கீழ் கோலின் ஆரை ஆனது கோல் பியிற்குரியதை விட 4 மடங்கு எனின்
விகிதம் கோல் ஏயின் மேற்பரப்பில் தப்பல் வேகத்தின் கீழ் கோல் பியின் மேற்பரப்பில் தப்பல் வேகம் ஆனது. ஸோ இங்கே தப்பல் வேகம் ஒன்று வழங்குறதுக்கு புவி மேற்பரப்புல பொருள் இருக்கிறப்போ அதுக்கு ஒரு அழுத்த சக்தி இயக்க சக்தி ஒன்று இருக்க போகுது. இது முடிவிலியை வந்து அடையும் போது இதில் அழுத்த சக்தி வந்து பூஜ்ஜியமாகும், வேகமும் வந்து பூஜ்ஜியமாகிறதால இதில் இயக்க சக்தியும் வந்து பூஜ்ஜியம். மேற்பரப்பில் எடுக்கும்போது அதில் அழுத்த சக்தி மைனஸ் ஜி எம் ஸ்மால் எம் ஓவர் ஆர், இயக்க சக்தி ஹாஃப் ஸ்மால் எம் விஇ ஸ்கேர். இங்கே விஇன்றது தப்பல் வேகம். இது வந்து சக்தி காப்பு விதியை பயன்படுத்தும் போது ரெண்டையும் கூட்டுத்தொகை பூஜ்ஜியமாகும். ஆகவே இங்கேருந்து தப்பல் வேகத்துக்குரிய சமன்பாட்டு எடுத்தோம்னா வர்க்க மூலம் ரெண்டு ஜி எம்மின் கீழ் ஆர். இங்கே ஜி ஒரு மாறிலி, ஆகவே தப்பல் வேகம் வர்க்க மூலம் எம்மின் கீழ் ஆறுக்கு நேர் விகித சமன். ஸோ பியை விட ஏயின் எம்மின் கீழ் ஆற பெருமானம் 4 மடங்கு. ஆகவே ஏயின் கீழ் பி தப்பல் வேகம் விகிதம் பார்த்தா வர்க்கம் மூலம் 4 விட 2. ரெண்டாவது ஆன்சர். 24வது கேள்வி. ஒவ்வொன்றும் கொள்ளளவும் சியை உடைய 5 சர்வசம சமாந்தர தட்டு கொள்ளளவிகளை கொண்ட வலையமைப்பு ஒன்று உறவில் காணப்படுகின்றவாறு வோல்டளவு வியை கொண்ட ஒரு கலத்துடன் தொடுக்கப்பட்டுள்ளது. கொள்ளளவு தட்டுக்கள் சுயாதீன வெளியில் உள்ளனவன கொள்க. மூடப்பட்ட மேற்பரப்பு எஸ்ஸினூடாக உள்ள தேரிய மின்பாயம். இங்கே சுயாதீன வெளியில் கொள்ளளவு தட்டுக்கள் இருக்கிறதால வெளியிலிருந்து ஏற்றங்களை வந்து பெற இயலாது. இங்கே மூடிய மேற்பரப்பு எஸ் எடுத்த இது ஒரு கவுச மேற்பரப்பாக எடுக்கலாம். இங்கே மின்கலம் ஒன்றை தொடுக்கிறதால ஆரம்பத்தில் சுற்றில் வந்து ஒரு மின்னோட்டம் வந்து பாயப்போகுது. இலத்திரன் ஓட்டம் இருக்கிறதால கொள்ளளவு தட்டுக்களில் ஏற்றங்கள் வந்து சேமிக்கப்படும். இங்கே ஏற்றங்கள் சேமிக்கப்படுறது கொள்ளளவுகளுக்கிடையில் வந்து இலத்திரன் ஓட்டத்தால வந்து ஏற்றங்கள் வந்து தூண்டப்படுது. வெளியிலருந்து ஏற்றத்தை வந்து பெற இயலாது. சுயாதீன வெளியில் கொள்ளளவு தட்டுக்கள் இருக்கிறதால. ஸோ இங்கே கொள்ளளவிகள் எடுக்கிறப்போ ரெண்டு சைட்லேயும் வந்து வின்ஸ்டன் பால தத்துவத்தை பயன்படுத்தினா எல்லா கொள்ளளவிகளையும் கொள்ளளவும் சமனாக இருக்கிறதால விகிதம் வந்து சமனாக இருக்கும். நடுவில் உள்ள கொள்ளளவில் ஏற்றம் வந்து சேமிக்கப்படாது. ஏன்னா அழுத்த வித்தியாசம் 0 இருக்கிறதால அதில் ஏற்றம் சேமிக்கப்படாது. மற்ற ரெண்டு கொள்ளளவிகளையும் எடுக்கும்போது ஒரு தட்டில் நேரேற்றம் மற்ற தட்டில் மறையேற்றம் தூண்டப்படுது. இங்கே ரெண்டு தட்டிலையும் தூண்டப்படுகின்ற ஏற்றத்திற அளவு சமனாக இருக்கப்போகுது. கொள்ளளவம் சமனாக இருக்கிறதால ரெண்டு தட்டுக்கும் குறுக்கேயான அழுத்த வீழ்ச்சி சமன், ஆகவே சேமிக்கப்படுகின்ற ஏற்றமும் சமன். இங்கே மூடப்பட்ட மேற்பரப்பு எஸ் எடுக்கும்போது ஒரு தட்டில் ஏற்றம் 0, ஒரு தட்டில் மறையேற்றமும் இன்னொரு தட்டில் நேரேற்றமும் தூண்டப்படுது. தூண்டப்பட்ட ஏற்றங்கள் வந்து சமனாக இருக்கு, ஆகவே தேடிய ஏற்றம் வந்து இங்கே 0. மின்பாயத்துக்குரிய சமன்பாடு கியூவின் கீழ் எப்சைலன். கியூ வந்து 0 இருக்கிறதால தேறிய மின்பாயம் 0. 5வது விட. 25வது கேள்வி. 3 வோல்ட் 3.2 வோல்ட் எனும் மின்னியக்க விசைகளையும் 5 ஓம் என்னும் சம அகத்தடைகளையும் உடைய இரு கலங்கள் உருவிற்காணப்படுகின்றவாறு சமாந்தரமாக தொடுக்கப்பட்டுள்ளன. கலச்சேர்மானத்தினால் விரயமாக்கப்படும் வலு. சுற்றெடுத்த தேரிய வோல்டேஜ் பார்த்தோம்னா 3.2 - 3 நேர்முனைகள் ஒன்றே ஒன்று நோக்கி தொடுக்கப்பட்டிருக்கிறதால தேரிய வோல்ட் அளவு 2 இடைப்பட்ட வித்தியாசம் 2 வோல்டேஜ். ஸோ இங்கே வலுக்குரிய சமன்பாடு பி சமன் விஐ அல்லது வி வர்க்கத்தின் கீழ் ஆர். அகத்தடைகள் 2 எடுக்கக்கொள்ள 2.5 ஓம், ஆகவே
தேரிய தடை ஒரு ஓம் வலுசமன் தசம் ரெண்டின் தசம் ரெண்டின் வர்க்கம் சைபர் தசம் சைபர் நான்கு வெட். நான்காவது விட